சரி கொண்டுட்டா இங்க என்ன செய்யறது? நான் சபத்து பேசுறேன் வெளியங்காட்டுல, நாளைக்கு நான் திருச்சி போறேன், வழியில எங்கேயாவது செத்துடுறேன், சாலை விபத்துலயே செத்துடுறேன்னு வச்சுடுங்க. நீங்க என்ன சொல்லுவீங்க? வெளியங்காட்டுல பேசிட்டு சாப்பிடணும்னு விதி இருந்திருக்கு. காந்தி சபத்து செத்தா மட்டும் விதி, ராஜீவ்காந்தி செத்தா அது பிறந்தது விதின்னு வச்சுக்கேன். ஏன் அவன் மட்டும் என்ன அப்படி? அதையும் ஒத்துக்க மாட்டேங்கிறேன். கிருபானந்த வரியர் பெரிய ஆளு, நெய்வேலியில பேசிட்டு இருக்கா. ராமனை பற்றி பேசுற இடத்துல அண்ணா இறந்து போன நேரம், அண்ணா புற்றுநோய் வந்து செத்துட்டாருன்னு கடவுள் இல்லைன்னு சொல்றவனுக்கு இந்த கதிதான் வரும்னு ஜாடமடையா பேசிட்டார். அண்ணாவின் மீது பற்று கொண்ட ஒரு தம்பி மேடையில ஏறி கிருபானந்த வாரியாருக்கு கழுத்துல கிடந்த ருச்சிதத்திர மாலையெல்லாம் அறுத்து கீழே தள்ளி போட்டு உதைச்சிட்டு ஓடிட்டான். கிருபானந்த வாரியருக்கே உத விழுந்துட்டு அடுத்த நாள் பத்திரிகையில தலைப்பு செய்தி, காங்கிரஸ்காரன் குமார் மாட்டானா அண்ணாவின் ஆட்சி வந்த நேரம் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்துட்டான், வாரியாரின் உயிருக்கே ஆபத்துட்டான், ஒத்திவைப்பு தீர்மானம் கொண்டு வந்துட்டான். வாலிப பெரியார் ஆசை தம்பி எழுந்து சொன்னார், கிருபானந்த வாரியார் பெரிய ஞான சிகரம் அவர், தமிழும் சமயமும் வளர்ப்பவர், வானம் தவறினாலும் வாய்த்த குலமகளிர், வானம் தவறினாலும் வள்ளல் குலத்தோர், தானம் தவறினாலும் நல்ல ஆசிரியர், ஞானம் தவறினாலும் ஞானம் தவறாத பெருமகன். அண்ணாவின் மரணத்தை அவர் குறைத்து பேசியிருக்க கூடாது, இது அவர் அப்படி பேச வச்சிருச்சு. இதை எங்காலும் கேட்டிருக்க கூடாது, கேட்கணும்னு அவனுக்கு மீறி கேட்டதோடு அவன் போய் தொலைஞ்சிருக்கணும், மேடை ஏறி உதைக்கணும்னு அவன் காலுக்கு விதி, உதைச்சிட்டான், உதைச்சதோட நின்று இருக்கிறான். இதை பேப்பர்ல போடக்கூடாது, பேப்பர்ல போடணும்னு அவனுக்கு விதி, போட்டுட்டான். இது செய்தி ஆயிருக்க கூடாது, செய்தி ஆகணும்னு தமிழ்நாட்டின் விதி. இதை ஒத்திவைப்பு தீர்மானமா நீங்க கொண்டிருக்க வந்து கொண்டு வந்துருக்கா, இது உங்க விதி. இத நான் மறுத்து பேசியிருக்க கூடாது, இது என் விதி. எல்லாம் விதியில முடிஞ்சிடும். ராஜீவ்காந்தி சதன விதின்னு ஒத்துக்கேன், ஒத்துக்க மாட்டேங்கிறான், விட மாட்டேன் அப்படிங்கிறான். ஏய், இந்தியாவின் தலையெழுத்து காந்தின்னா சுடுறான, சூர்யா காந்தியா இருந்தாலும் சுடுவான். இதுக்கு போய் அவங்கள எதுக்கு குத்து சொல்றேன்? அவன் தனிநாடு கேட்டான், தனிநாடு கேட்காம ஏன் கேட்க கூடாதுங்கிறான். உலகத்துல எவனுமே தனிநாடு கேட்கலையா? அவனுக்கு கீழே இருக்க முடியாது. நான் கேட்கிற போர்ச்சுகீசியருக்கு கீழே இருந்து டச் ஆதிக்கத்துக்கு கீழே வந்து அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் ஆதிக்கத்துக்கு கீழே வந்து அதுக்கப்புறம் சிங்கள ஆதிக்கு கீழே நசுங்கி வட்டக்கோட்டை தீர்மானம், பண்டாசெல்வா ஒப்பந்தம், எல்லா ஒப்பந்தங்களையும் அவன் கிழித்து சுக்கு நூறாக்கி அவர்களுடைய சுயநிர்ணய உரிமை மட்டுமல்ல சுதந்திர வேட்கை சூறையாடி அவர்கள் வாழ்வதற்கான உரிமைகளை கூட வஞ்சித்து விட்டதற்கு பிறகு அவனோட சேர்ந்து வாழணும்னு சொல்றே என்ன நியாயம்? மண்ணில் இன்பங்களை விரும்பி சுதந்திரத்தின் மாண்பினை இழப்பார், கண்ணீரண்டு வாங்கினார் கைவிட்டி சிறியாரோட பாரதி பாடினானே, அது எங்க தமிழ் மக்களுக்கு பொருந்தாதா? நான் இன்னும் தேசபக்தர்கள் கொடிகாத்த குமரன் மண்ணில் இருந்தால் வைகோவின் தம்பி கேட்கிறேன், இலங்கை இந்தியாவிற்கு என்றைக்காவது விசுவாசமாக இருந்திருக்கிறதா சொல்லு. அண்ணன் சொன்னார் ராமகிருஷ்ண, என்னைக்காவது இலங்கை இந்தியாவுக்கு விசுவாசமாக இருந்திருக்கிறதா? இந்தியாவுடைய விடுதலை போர் நடந்த காலத்துல அண்ணல் காந்திஜி இலங்கைக்கு சென்றார், கொழும்பில் பேச போனார், கொழும்பில் காந்தி பேச இருந்த கூட்டத்தை சிங்கள காடையர்கள் கூட்டத்தை நடத்த அனுமதிக்கவில்லை. குணசிங்கே என்கிற காலி பயல் தகராறு செய்து காந்தியை தாக்குவதற்கு முன் வந்து ஒரு தமிழன் தான் அன்றைக்கு காந்தியை காப்பாற்றி இந்திய விடுதலை போருக்கு நிதியம் கொடுத்து காந்தியை இந்தியாவுக்கு பத்திரமாக அனுப்பி வைத்ததே தமிழன் தான். பண்டித ஜவஹர்லால் நேரு போனார் கொழும்பு காலிமுகத்திடலில் கூட்டம், அவரையும் பேச விடல, அவரையும் தகராறு செய்து நேருவையும் அன்றைக்கு அவமானத்தோடு திருப்பி அனுப்பினார்கள். கொழும்பு விமான நிலையத்தில் பணியாற்றினார்கள் யாரு? மலையாளிகள். மலையாளிகளுக்கு சம்பளமும் உரிமையும் மறுக்கப்பட்ட நிலையில் கம்யூனிஸ்ட் கட்சியின் மகத்தான தலைவன் ஏகேஜி கொழும்பு காலிமுகத்துடலில் மேதன பொது கூட்டம் போட்டு அந்த உரிமைகளுக்காக உரத்த குரல் எழுப்பதற்கு ஏகேஜி போறதற்கு பிறகு ஏகேஜியையும் பேச விடவில்லை. கேரளம் 1940 அந்த தமிழ் அந்த மலையாளிகளை கேரளத்திற்கு திரும்ப அழைத்துக் கொண்டது. ராஜீவ்காந்தி போனார், பெரிய தலைமை, இந்தியாவின் பிரதமர்.